Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப கியூட்டான ஒரு பென் ஸ்டாண்ட் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட் பேக் போட்டோம் இல்லையா, அதே மாடல்லயே நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்க ரொம்ப கியூட்டாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தோம்னா நம்ம பர்த்டே அப்போ ரிட்டர்ன் கிஃப்டாக வந்து இதை கொடுக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கலர் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிப்போட மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா 12 ஒயர் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 12 ஒயரும் பார்த்திங்கன்னா 2.5 அடியில் கட் பண்ணியிருக்கேன். 1 அடி ஸ்கேலில் 2.5 அடியில் 12 ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 12 ஒயரில் 4 ஒயரை நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சுக்கணும். 1, 2, 3, 4 இந்த 4 ஒயரும் பார்த்திங்கன்னா நம்ம அடி போட்ட பிறகு ஜாயின் பண்ணுவோம். அதனால் இந்த 4 ஒயரையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மீதம் இருக்கிற இந்த 8 ஒயரையும் வச்சு நம்ம அடி போட போகிறோம். நம்ம அடி போட பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம அடி போடணும். இப்போ கட் பண்ணி வச்ச ஒயர் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை மடித்த ஒயரில் வச்சு அளந்து மடிச்சுக்குங்க. மடித்து எடுத்துகிட்டு இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். நம்ம எப்பவும் போடுற மாதிரியே தான் இதுக்கும் வந்து நம்ம அடி போடுவோம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஒயர் வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாவது ஒயர் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது ஒயரும் அதே மாதிரியே ரெண்டாக மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்க மீதி ஒயரையும் வந்து நம்ம நாட் போட்டுடலாம். இப்போ 8 ஒயரில் 2 போட்டுட்டோம் இல்லையா, மீதி 6 ஒயர் இருக்கும். 6 ஒயரையும் போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மொத்தம் 8 ஒயரையும் வந்து நாட் போட்டுட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை ஆப்போசிட்டில் விட்டுருக்க ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைன் இல்லையா. இப்போ இந்த லைனுக்கு மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் வந்து போட்டுருங்க. இந்த 3 லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் அடி ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். 3 லைனும் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட போகிறோம். ஒரு லைன் ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி போட்டுட்டு வரணும். உள்ள சொருக கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு இந்த 1st ஒயரை விட்டுட்டு 2nd ஒயர்லேருந்து நாட் போட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 1st நாட் போட்டோம் இல்லையா, இப்போ கண்டினியூவாக எல்லா ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கேட்பேக்கோடைய வீடியோ பார்க்கலனா அதோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற எல்லா ஒயர்லேயும் வந்து நாட் போட்டுட்டோம். இப்போ சைடில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரியே கண்டினியூவாக இந்த லைன் ஃபுல்லாக வந்து போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு லைன் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம இதில் ஏணிப்படி முடித்து போட்டு ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்ள சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை எடுத்து உள்ளே வந்து சொருகி விட்டுருங்க.
இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த நாலு ஒயர் எடுத்துக்கலாம். இந்த நாலு ஒயரையும் நம்ம சைடில் வந்து ஜாயின் பண்ணணும். இந்த ரெண்டு பக்கமும் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த நாலு ஒயரில் ரெண்டு ஒயரை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒயரை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த சைடில் இருக்கிற ப்ளூ கலர் ஒயரில் பாருங்கள், மூணு ஒயரில் நடுவில் இருக்கிற ஒயரில் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நாட் போட்ட பிறகு இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஒயரில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட்டும் வந்து போட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து ஒயரை வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது ஒயர் வந்து எடுத்துக்கலாம். எடுத்து அந்த ஒயரையும் ரெண்டாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அந்த சைடில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இதே மாதிரியே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மூணு ஒயரில் நடுவில் இருக்கிற ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண ஒயரை வச்சு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட்டும் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள், நம்ம ரெண்டு பக்கமும் ஒயர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடணும். ஸோ நாட் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஒயரையும் சேர்த்து வச்சு நாட் போடணும். ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடித்து போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ ஒரு நாட் போட்டோம் இல்லையா, இப்போ கண்டினியூ அப்படியே வந்து எல்லா ஒயர்லேயும் வந்து நாட் போட்டுகிட்டே வர இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் இருந்த ஒயரில் வந்து நாட் போட்டுட்டோம். இது வந்து நம்ம ஜாயின் பண்ண ஒயர், அந்த ஒயரில் வந்து நாட் போட்டுக்கிறோம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற அந்த மூணு ப்ளூ கலர் ஒயர்லேயும் வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடில் போட்டோம் இல்லைங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர் வரும், அந்த ஒயரில் வந்து நாட் போட்டுக்கலாம். நாலு பக்கமும் நம்ம ஜாயின் பண்ண ஒயரில் நாட் போடணும். இது ரெண்டாவது பக்கம் வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் இருக்கிற ஒயரில் கண்டினியூவாக நாட் போட்டுகிட்டே வாங்க.
இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஒயரில் போட்டோம் இல்லைங்களா. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாயின் பண்ண ஒயரில் வந்து நாட் போட போகிறோம். இது மூணாவது சைடு. இன்னும் ஒரு சைடு வந்து அதே மாதிரி இருக்கும், நாலு பக்கமும் அது மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது இந்த சைடில் இருக்கிற ப்ளூ கலர் ஒயரில் வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ சைடில் வந்து போட்டுட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ண ஒயர் இருக்குது இல்லைங்களா, இது வந்து நாலாவது ஒயரு. இந்த ஒயர்லேயும் வந்து நம்ம நாட் போட்டுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு ரெண்டாவது லைன் வந்து முடிய போகுது. பாருங்கள் இப்போ செகண்ட் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ஏணிப்படி முடித்து போட்டு ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடித்து போட்டுட்டோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ஒயர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஒயரையும் நம்ம சைடில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரெண்டு ஒயரில் ஃபஸ்ட் ஒயர் எடுத்து நான் ரெண்டாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த சைடில் இருக்கிற இந்த மூணு ஒயர்லேயும் வந்து நம்ம நாட் போட போகிறோம். இந்த ப்ளூ கலர் ஒயரில் மூணு ஒயரில் நடுவில் இருக்கிற ஒயரில் வந்து முதல்ல நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு இப்போ ஜாயின் பண்ணும் இல்லையா அந்த ஒயரை வச்சு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட்டும் வந்து போட்டுக்கலாம். இப்போ அந்த பக்கம் ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, இதே மாதிரி இப்போ இந்த சைட்லையும் ஜாயின் பண்ணணும். இப்போ இது லாஸ்ட் ஒயர், இந்த ஒயரையும் எடுத்து அதே மாதிரி ரெண்டாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த சைடில் இருக்கிற இந்த மூணு ஒயர்லேயும் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். நடுவில் இருக்கிற ஒயரை எடுத்து முதல்ல நாட் போட்டுடலாம். இப்போ நடுவில் நாட் போட்டோம். இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட்டும் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம். போடும்போது நம்ம இப்போ ஜாயின் பண்ணோம் இல்லையா அந்த ஒயரையும் சேர்த்து வச்சு நாட் போடணும். பாருங்கள் ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மேலே கொண்டு வந்துடுங்க. மேலே கொண்டு வந்துட்டு ஏணிப்படி முடித்து போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி கண்டினியூவாக வந்து நாட் போட்டுகிட்டே வாங்க. எல்லா ஒயர்லையும் நாட் போடணும். இப்போ ஃப்ரண்ட் சைடில் இருந்த ஒயரில் வந்து நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ண ஒயரில் வந்து நாட் போடுறோம். இப்போ சைடில் இருக்கிற இந்த மூணு ஒயர்லேயும் வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ சைடு ஒயர் போட்டுட்டோம். அதுக்கு அடுத்து நம்ம ஜாயின் பண்ண ஒயரில் நாட் போட்டுக்கலாம்.
வச்சுப்போம். மீதி இருக்கிற எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டுருக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ஒயர்லலாம் இப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்து போட்டுட்டோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண ஒயரில் வந்து நாட் போட்டுக்கலாம். அடுத்து சைடில் இருக்கிற ஒயரில் நாட் போட்டுக்குங்க. பாருங்கள் இது போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம ஜாயின் பண்ண ஒயர் வந்து வரும். இதுதான் வந்து லாஸ்ட் ஒயர், நாலாவது பக்கம். இது அந்த ஒயர்லேயும் நாட் போட்டுட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த ஒயரில் வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூணாவது லைன் வந்து போட்டு முடிக்க போகிறோம். இப்போ மூணாவது லைன் வந்து முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஏணிப்படி முடிச்சு வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சு அந்த நாலு ஒயருமே ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம மொத்தம் அஞ்சு லைன் வந்து போட போகிறோம். இப்போ மூணு லைன் வந்து போட்டிருக்கோம் இல்லையா. இதுக்கப்புறம் நம்ம ஏணிப்படி முடித்து போட்டு மேலே அஞ்சு லைன் வந்து போடணும். அஞ்சு லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்க்குறோம். இப்போ பாருங்கள் நான் மொத்தம் எட்டு லைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஏற்கனவே நம்ம மூணு லைன் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு லைன் வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி உள்ளே வந்து சொருகி விட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை உள்ளே வந்து சொருகி விட்டுருங்க. சொருக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு மூணு பூலையாவது சொருகி விடுங்க. இப்போ வந்து சொருகி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ரெண்டு பக்கமும் சைடில் இருக்கிற இந்த ப்ளூ கலர் ஒயர் இருக்கு இல்லையா, மூணு ஒயரு, அந்த ஒயரை உள் சைடில் வந்து சொருகிடலாம். ரெண்டு பக்கமும் சொருகிட்டு பார்க்கலாம். பாருங்கள் நான் ரெண்டு பக்கமும் இருந்தால் அந்த ப்ளூ கலர் ஒயரை உள் பக்கம் வந்து சொருகி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பன்னெண்டு ஒயர் இருக்கு இல்லையா. இந்த பன்னெண்டு ஒயரில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அஞ்சு ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அஞ்சு ஒயரையும் விட்டுட்டு நடுவில் இருக்கிற அந்த ரெண்டு ஒயரையும் வந்து உள் பக்கம் வந்து சொருகிட போகிறோம். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் அஞ்சஞ்சு ஒயர் விட்டுட்டு நடுவில் இருக்கிற அந்த ரெண்டு ஒயரை மட்டும் உள்ளே வந்து சொருகி விட்டுருங்க. இந்த ஒயரை வந்து சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள் நான் நடுவில் இருந்த ஒயரை வந்து சொருகி முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காது வந்து போட போகிறோம். இந்த அஞ்சு ஒயரில் தான் வந்து நம்ம காது போட போகிறோம். இந்த பக்கம் ரெண்டு காது, அந்த பக்கம் ரெண்டு காது வரும். இப்போ நான் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த அஞ்சு ஒயர்லேயும் வந்து நாட் போட்டுக்க போகிறேன். சொருகிறதுக்கு கொஞ்சமாக மடிச்சுட்டு இந்த அஞ்சு ஒயர்லேயுமே நம்ம நாட் போட்டுக்கலாம்.
இப்போ ஒரு ஒயரில் வந்து போட்டுட்டோம், மீதி இருக்கிற நாலு ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அஞ்சு ஒயர்லேயும் நாட் போட்டுட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் லைனில் நம்ம அஞ்சு நாட்டு வந்து போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ அடுத்த லைனில் மூணு நாட்டு தான் போட போகிறோம். அதனால் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரையும் விட்டுட்டு நடுவில் இருக்கிற மூணு ஒயரில் வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ மூணு ஒயர்லேயும் நாட் போட்டுட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாட்டு தான் போட போகிறோம், கீழே அஞ்சு நாட்டை அடுத்து மூணு நாட் போட்டோம் இல்லையா. இப்போ அந்த மூணு நாட் ஒயரில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரையும் விட்டுட்டு நடுவில் இருக்கிற அந்த ஒரு ஒயரில் மட்டும் நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட்டும் போட்டுட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஒரு பக்கம் காது வந்து போட்டுட்டோம். இதே மாதிரியே இன்னும் மூணு பக்கம் வந்து போடணும், போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இதே மாதிரியே போட்டுருங்க. இப்போ பாருங்கள் நான் நாலு பக்கமும் வந்து காது போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் வந்து மடித்து சொருகிடலாம். எல்லா ஒயரையும் வந்து சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கேட்டுக்கு வந்து ரிப்பன் மாதிரி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம இங்கே பாருங்கள் காதோடைய மேலே இருந்து இந்த அஞ்சு பூ அஞ்சு நாட்லேயும் அதே மாதிரியே சைடில் அஞ்சு நாட்டு வரணும். இங்கே பாருங்கள் மேலே அஞ்சு நாட்டு சைடில் அஞ்சு நாட்டு அப்படின்னு இந்த ப்ளூ கலர் ஒயரை மேலேயே நம்ம இந்த மாதிரி சொருகிட்டு வரணும். இந்த மாதிரி அந்த அஞ்சு நாட்லேயும் வந்து சொருகிடுங்க. நான் சொருகி முடிச்சுட்டு காமிக்கிறேன், அதே மாதிரியே நீங்களும் வந்து சொருகிடுங்க. இப்போ பாருங்கள் நான் வந்து அதே டைப்பில் தான் வந்து இங்கே வந்து வாய் மாதிரியும் இது வந்து நம்மளுக்கு ரெண்டு கண் மாதிரியும் வந்து நான் அதே மாதிரி தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ரிப்பனும் வந்து அந்த மாதிரி தான் நான் மேலேயே சொருகியிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்டிப்பாக கீழே வச்சா நிற்கிறதுக்காக நான் வந்து தென்னங்குச்சி வந்து இந்த மாதிரி சொருகி விட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து குச்சி இல்லாமல் நிற்கணும்னா நீங்கள் மூணு லைனுக்கு பதில் அஞ்சு லைன் வந்து போட்டுருங்க. அஞ்சு லைனாக போட்டிங்கன்னா அகலமாக இருக்கும், அதனால தான் நான் வந்து அகலம் கம்மி பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி குச்சை வந்து நம்ம உள்பக்கம் வந்து ஒரு சைடில் நம்ம உள்பக்கமாக வந்து சொருகி விட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டிப்பாக நிற்குது. பாருங்கள் இந்த குச்சை வந்து இந்த மாதிரி உள்பக்கம் வந்து தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டாலே நம்மளுக்கு கரெக்டாக நிற்குது. பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு நல்லா நிற்கும், அதனால தான் நான் அந்த மாதிரி குச்சி சொருகியிருக்கேன். உங்களுக்கு குச்சி யூஸ் பண்ண பிடிக்கலன்னா நான் சொன்ன மாதிரி அஞ்சு லைன் வந்து போட்டுக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட் பண்ணிங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதில் வந்து நான் மீசை வந்து சுருக்கிறத வந்து சொல்லலை. ஸோ மீசை வந்து மீசைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் துண்டு ஒயர் எடுத்து நான் இந்த மாதிரி சுருகி விட்டுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.